பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பிலும், நான் சார்ந்திருக்கும் ஊடக உரிமை குரல் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலும் வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த 10 அம்ச கோரிக்கைகள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? தொடர்ந்து பல ஆண்டுகளாக அரசு அங்கீகார அட்டை வழங்குவதில் குளறுபடிகள், புதுப்பித்தல் கார்டுக்கு கொண்டு போய் விண்ணப்பங்கள் கொடுத்தாலும் சரியாக பதில் கொடுப்பதில்லை, புதிய அடையாள அட்டைக்கு மனு கொடுத்தாலும் உறுப்பினர் படிவம் கொடுத்தாலும் அதற்கும் சரியான பதில் கொடுப்பதில்லை. தொடர்ந்து வாரத்திற்கு 2 நாட்கள் இயக்குநரை சந்திக்கிறோம். அவரும் சொன்ன கதையை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டேதான் உள்ளார். அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்த பிறகுதான் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் கோரிக்கைகளை பதிவு செய்து மூத்த பத்திரிகையாளர்கள் தஞ்சை தமிழ்பித்தன் ஐயா அவர்களின் ஆலோசனை கிணங்க, இளசை கணேசன் ஐயா அவர்களின் ஆலோசனை கிளங்க இந்த கோரிக்கைகளை வழிநிறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், அதாவது உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் இப்படிலாம் யோசித்த பிறகுதான் முதலில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கொண்டு செல்லலாம் என்று முடிவு செய்து இன்று இது துவக்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்த 10 அம்ச கோரிக்கைகள் தமிழக அரசால் வழங்கக்கூடும், வழங்கவில்லை என்றால் தொடர். இது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல, உண்ணாவிரத தொடர் உண்ணாவிரத போராட்டம், சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம், எங்களுடைய பத்திரிகையாளர்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த உரையாக நன்றி உரையை